அன்பு மாணவர் செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பிள்ளைகளாங்க, பாருங்க இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஆல்சோ. தி கரண்ட் கெயின் ஆஃப் எ காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர் இஸ் 120, அதாவது பீட்டா கொடுத்துருக்காங்க, பீட்டா 120. ஏன்னா காமன் எமிட்டர் மோடில் இருக்கக்கூடிய கெயின் சொல்லியிருக்காங்க. காமன் எமிட்டர் மோடில் இன்புட் கரண்ட்டுங்கிறது பேஸ் கரண்ட், அவுட்புட் கரண்ட்டுங்கிறது கலெக்டர் கரண்ட். ஸோ 120. டிரா தி டிசி லோட் லைன் அண்ட் மார்க் தி கியூ பாயிண்ட் அன் இட். ஸோ டிசி லோட் லைன் வரைய சொல்லியிருக்காங்க, அதில் கியூ பாயிண்ட்டை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, பேராமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. விபிஏ இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பேஸ்க்கு எமிட்டுக்குள்ள வோல்டேஜ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், படத்தில் காட்டப்பட்டுள்ள புது உமிழ்ப்பான் டிரான்சிஸ்டர் மின்சூற்றில் மின்னோட்ட பெருக்கம் 120, அதாவது பீட்டா, ரைட். ஏனில் டிசி பழுக்கோட்டை வரைந்து அதில் கியூ புள்ளியை குறிக்க. ஸோ சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யணும் அப்படி கேட்டிங்கன்னா, அவுட்புட்கான ஈக்குவேஷன் எழுதணும். எப்படி எழுதணும், இங்கே பாருங்கள், இந்த வோல்டேஜ் 25 வோல்ட்டு, இந்த வோல்டேஜ் ஜீரோ. அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே நம்ம பயணம் பண்ணோம்னா நம்ம ஜீரோக்கு வந்துடுவோம். எப்படி பயணம் பண்ணோம்னா, 25 வோல்ட் ஓகே மைனஸ் ஐசி இன்ட்டு 5 கிலோ ஓம். ஸோ இதை பொதுவாக எப்படி எழுதுவோம் கேட்டிங்கன்னா, கரண்ட்டை மில்லி ஆம்பியரில் வச்சுக்கிட்டோன்னா சிம்பிளாக எழுதலாம். இதை பழகிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிடும், இன்ட்யூட்டிவாக புரிஞ்சிடும். நான் எழுதுறத பார்த்துனீங்கன்னா 5 இன்ட்டு ஐசி ட்ராப், அடுத்து கலெக்டர் மெட்டில் ட்ராப் ஆகும், மைனஸ் விசிஇ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிட்டோம். 25லேருந்து எங்கே வந்துட்டோம், ஜீரோக்கு வந்துட்டோம். 25 மைனஸ் இங்கே உள்ள ட்ராப், மைனஸ் இங்கே உள்ள ட்ராப், ஜீரோக்கு வந்துட்டோம். இதான் ஈக்குவேஷன். இப்போ லோட் லைன் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சே இஃப் விசிஇ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால், இந்த இது ஜீரோ வச்சுனா என்னாகும், இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். எப்படி மாறிடும், 25 மைனஸ் 5 ஐசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐசி இஸ் ஈக்குவல் டு 25/5 இஸ் ஈக்குவல் டு 5 மில்லி ஆம்பியர். ஏன்னா நான் வந்து 5 போட்டிருக்கேன், 5 கிலோவும் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், 5 வச்சுக்கோங்க, இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மில்லி ஆம்பியரில் வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ வென் விசிஇ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐசி இஸ் ஈக்குவல் டு 5 மில்லி ஆம்பியர், ரைட். இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஐசி ஜீரோ வச்சுனா, ரைட், வென் ஐசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த ஈக்குவேஷன் ஜீரோ ஆயிரும். அப்போ 25 இஸ் ஈக்குவல் விசிஇ. ஸோ விசிஇ இஸ் ஈக்குவல் டு 25 வோல்ட். ஸோ இதுதான் பிள்ளைகளாக பாயிண்ட்ஸ், லோட் லைனுக்கான பாயிண்ட்டு. என்னது, ஐசி ஜீரோவாக இருந்தால் 25 வோல்ட்டு, ஐசி 5 மில்லி ஆம்பியர்னா விசி ஜீரோ. ஸோ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம், இங்கே பாருங்கள் என்ன வரைஞ்சிருக்கோம், விசிஇ திஸ் இஸ் ஐசி, ஐசி ஜீரோவாக இருந்துச்சுன்னா விசிஇ 25. இங்கே பாருங்கள், ஐசி ஜீரோவாக இருந்துச்சுன்னா விசிஇ 25 வோல்ட்டு, ரைட். வென் விசிஇ ஜீரோ, ஐசி இஸ் ஈக்குவல் 5 மில்லி ஆம்பியர். இந்த இருக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு புல் பாயிண்ட் கிடச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வரைஞ்சிடலாம், இந்த கோடு வரைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கிராஃப் ஷீட் கொடுத்தா ரொம்ப வசதி, இப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதை வரைஞ்சிடலாம். இதான் லோட் லைன் வரைகிறதுக்கான மெத்தட். ஸோ அடுத்த என்ன கேட்டிருக்காங்க, இதில் கியூ பாயிண்ட் கேட்டிருக்காங்க, ரைட், கொயசன் கேட்டிருக்காங்க. ஸோ கொயசன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த லைன் வாங்க, இந்த லைன் வந்தீங்கன்னா இங்கே 25 வோல்ட் இருக்குது, இந்த 25 வோல்ட்டில் இந்த பாதையில் ட்ராவல் பண்ணி நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடலாம். எப்படி வந்தீங்கன்னா, 25 மைனஸ் இங்கே போகிற கரண்ட் பேஸ் கரண்ட்டு, ஸோ ஐபி இன்ட்டு 1 மெகா ஓம் இருக்குது, இப்போதைக்கு ஆர்பின்னு வச்சுக்கிறேன், ஆர்பி மைனஸ் விபிஇ இஸ் ஈக்குவல் ஜீரோ. 25 வோல்ட்லேருந்து 0 வோல்ட் வர்றதுக்கான வழி. இதில் பார்த்தீங்கன்னா விபிஇ இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதில் எடுத்து நம்ம இப்போ என்ன எழுத முடியும் கேட்டிங்கன்னா, ஐபி பேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை, ரைட், ஆர்பி. ஆர்பி எவ்வளோ இருக்குது, 1 மெகா ஓம், ரைட், 1 மெகா. ஸோ 25 டிவைடட் பை 1 இன்ட்டு 10 டு பவர் ஆஃப் 6, அதாவது 25 மைக்ரோ ஆம்பியர், 25 மைக்ரோ ஆம்பியர். ஸோ நம்ம பேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டா கலெக்டர் கரண்ட் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐபி, பீட்டா மடங்கு கலெக்டர் கரண்ட் இருக்கும். ஸோ பீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பீட்டா 120 கொடுத்துருக்காங்க. ஸோ 120 இன்ட்டு 25 மைக்ரோ ஆம்பியர். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 25 100 பெருக்கினீங்கன்னா 2500, திருப்பி 20 பெருக்கினீங்கன்னா 500. ஸோ 2500 கூட்டிங்கன்னா 3000. ஸோ 3000 மைக்ரோ ஆம்பியர், 3000 மைக்ரோ ஆம்பியர், அதாவது இது 10 to the power of 3, இது 10 to the power of -6 அப்படின்னா 10 to the power of -3, அதாவது 3 மில்லி ஆம்பியர். ஆக்சுவலாக இது நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, இந்த கிராஃப் நீங்கள் ஸ்கேல் படி போட்டிங்கன்னா 3 மில்லி ஆம்பியர் நேராக ஒரு கோடு எங்கே லோட் லைனில் முட்டுதோ அந்த புள்ளி,
அங்கேருந்து நேராக ஒரு கீழே இருக்குன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஸ்கேலுக்கு இதை வரைஞ்சிருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் கொஷன் பாயிண்ட். ஸோ கொஷன் பாயிண்ட்டோட கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் எவ்வளோ இருக்குது, 3 மில்லியாம்பியர் இருக்குங்கிறத, சாரி பிள்ளைங்களா, 3 மில்லியாம்பியர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வோல்டேஜ் இங்கே இங்கே கிராஃபிக்கெலாம் 10 தெரிஞ்சிச்சு, ஆனால் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரைட், எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? அது சுலபமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், விசி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஐசி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஐசி எவ்வளோ இருக்குது, 3 மில்லியாம்பியர். ஸோ 3 மில்லியா இப்போ 25 வோல்ட் இருக்கு, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரைட், அங்கே பாருங்க, அப்போ என்னாகும், 25 - 5, ரைட், 5 கிலோவும், ஐசி எவ்வளோ பிள்ளைங்களா இருக்குது, 3 மில்லியாம்பியர். ஸோ இன்டூ 3 - VCE = 0. ஸோ இது 25 - 15, அப்போ 10, 25 - 5 = 10, 10 - VCE = 0. ஸோ VCE = 10 வோல்ட், VCE = 10 வோல்ட். அங்கே நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 10 தான் வந்துச்சு. ஸோ ஆன்சர் என்னது, சரியாக போயிடுச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தான் வந்தது, 10 வந்துச்சு. ஸோ ஆன்சர் அது எடுத்து எழுதிருங்க. எப்படி எழுதுவீங்க, கொஷன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஓகே, விசிஇ கமா ஐசி, இதான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஸோ ஆப்ரேட்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, 10 வோல்ட் - 3 மில்லியாம்பியர். ஸோ இதுதான் கொஷன் பாயிண்ட். ஸோ இதுதான் இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட், சரியா?